அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பர்வீன்ஸ் ரெசிபி புக். இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வட்டலப்பம் எப்படி செய்யறதுனா இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்களுக்கு பெருநாளில் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் இல்லாமல் இருக்காது. ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. இதுக்கு வந்து நான் ஒரு 5 முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இந்த 5 முட்டையில் நம்ம ஒரு பவுலில் வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், ஒரே முட்டையில் இன்றைக்கி எனக்கு 2 மஞ்சக்கரு வந்திருக்கு. இப்போ மீதி இருக்க முட்டையுமே நான் வந்து இந்த பவுலில் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். ஏன் வந்து பவுலில் உடச்சி ஊற்ற சொல்கிறேன் அப்படி பார்த்திங்கன்னா, எந்த பவுலில் வந்து நம்ம முட்டை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து சமமாக வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க. அதனால தான் வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்க சொல்கிறேன். இந்த ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும் முட்டையும் தாங்க. ஒரே அளவுக்கு வந்து தேங்காய் பாலும் முட்டையும் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் ஃபுல்லாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதோடைய ஃபஸ்ட்டு பால், திக்கான பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த முட்டையை ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் பீட் பண்ணிக்கோங்க. முட்டை மஞ்சக்கரு வெள்ளைக்கருலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நுரைச்சி வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பீட் பண்ணாதான் முட்டையில் ராஸ்மெல்லும் இருக்காது, நமக்கு வட்டலப்பமும் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வந்து முட்டையை நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டேன், நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இதில் நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் திக்காக இருந்தால் தான் வட்டலப்பம் வந்து நல்லாயிருக்கும். சப்போஸ் தனியாக நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிட்டீங்க அப்படின்னா வட்டலப்பம் வந்து நமக்கு வெந்து வரும்போது சொதப்பிடும், அதாவது கரெக்டான பதத்தில் வராது, வெந்து வரும்போது ரொம்ப இலகலாயிடும். அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம 2வது பால் வந்து ஏதாவது கிரேவி செய்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதையுமே நான் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம சுகர் பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சுகர், அதுக்கப்புறம் அதில் ஒரு 5 ஏலக்காய் போல் சேர்த்துக்கிறேன். பெரிய ஏலக்காவாக இருந்தால் ஒரு 2-3 போதும். இதை நல்லா ஒரு பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடரை அரைச்சிட்டு வந்துட்டேன். ஏன் வந்து சுகர் பவுடர் பண்ணி சேர்க்க சொல்கிற பார்த்தீங்கன்னா, ஏலக்காவும் நமக்கு நல்லா அரைஞ்சி வந்துடும். இப்படி நம்ம சேர்க்கும் போது சுகருமே நல்லா வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ இதில் நான் ஒரு 6-7 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 6 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டான ஒரு சுகர் இருக்கும். உங்களுக்கு நல்லா இனிப்பாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா 7 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உடனே வந்து லம்ஸ் இல்லாமல் கட்டி பிடிக்காமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கையிலே மிக்ஸ் பண்ண தாங்க இது அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக வரும். இப்போ இதுக்கு நமக்கு உடச்சிக்கடலை தூள் தேவை. கொஞ்சமாக உடச்சிக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன். நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உடச்சிக்கடலை தூள் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். உடச்சிக்கடலை தூள் சேர்க்குறது அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக 2 ஸ்பூன் அளவுக்கு உடச்சிக்கடலை தூள் சேர்த்து அதையும் நல்லா வந்து கிளம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எங்கள் ஊர்களில் நாங்கள் கண்டிப்பாக வந்து உடச்சிக்கடலை தூள் சேர்த்து தான் வந்து செய்வோம். ஸோ இதே மாதிரி இதே அளவில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வட்டலப்பு கிடைக்கும். இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காகவும் டேஸ்ட்டை நல்லா என்ரிச் பண்ணி காட்டுறதுக்காகவும் தான் வந்து உப்பை சேர்த்துருக்கேன். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வட்டலப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஊற்றி நம்ம வேக வைக்க வேண்டிய வேலை மட்டும்தான். இப்போ இதை நம்ம ஒரு வாட்டி வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம போட்ட உடச்சிக்கடலை தூள் ஏதாவது எக்ஸ்ட்ரா தான் நம்ம வடிக்கும் போது வந்துடும். பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணனால நமக்கு வந்து முட்டையோட ராஸ்மெல் இருக்காது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வட்டலப்பம் 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இல்லை செஞ்சு வச்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இதை கிளாஸில் ஊற்றி தான் வந்து வேக வைக்க போகிறேன். கொஞ்சமாக நெய் இந்த மாதிரி கையில் எடுத்து நீங்கள் கிளாஸில் வச்சாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சாலும் சரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ப்ரெஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நெய் தொட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பாத்திரத்தில் வச்சு ஏதாவது பவுலில் வச்சு எடுத்திங்கன்னா கேக் மாதிரி சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வந்து கிளாஸில் ஊற்றி வைக்க போகிறேன். நம்ம ரவுண்ட் ரவுண்டாக குழந்தைங்களுக்கு வெட்டி கொடுக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் இருக்கிற எல்லா கிளாஸ்லேயுமே வந்து நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ இதை நம்ம கிளாஸில் வந்து ஊற்றிக்கலாம். 1/4 அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றுனீங்க அப்படின்னா பொங்குச்சு அப்படின்னா கீழே போயிடும். நம்ம நெய் ஊற்றி வேக வைக்கிறனால சூப்பராக வந்து வந்துடும். குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெய்னிங் ஃபுட்ங்க இது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 3 கிளாஸ்லையுமே வந்து ஊற்றிட்டேன். லைட்டாக வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. ஊற்றிட்டு
இப்போ நல்லா வந்து செட் ஆகிடும். நம்ம லைட்டாக தட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிக்கும். இப்போ நம்ம குக்கரில் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க கிளாஸஸ்லாம் வந்து வச்சிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் பவுலில் வைக்கிறீங்கன்னா பவுலில் கூட அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே தண்ணி போகாத அளவுக்கு நல்லா ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் வேகிற ஆவி தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்கும். அதனால் கரெக்டான ஒரு மூடியாக பார்த்து மூடிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு மூடி போட்டு மூடியிருக்கேன். மூடிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வந்து குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 விசில் போல், கண்டிப்பாக வந்து ஒரு 3 விசில் போல் ஹை ஃப்ளேமில் வந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டேன். இப்போ நான் வேக வச்சு வெளியே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கத்தியில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இது சூடாகவே தான் இருக்குது, நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டுறேன். நான் கிளாஸில் செஞ்சனால எனக்கு அதே ஷேப்பில் வந்திருக்கு. நீங்கள் பவுலில் பண்ணிங்கன்னா கேக் மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம கேக் மாதிரி வெட்டுறத விட இந்த மாதிரி ரவுண்ட் மாதிரி வெட்டுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடுச்சு வட்டலப்பம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.